அனைவருக்கும் வணக்கம். சாமி ரெடியான உடனே டைரக்டர் வந்து அந்த படத்தில் இப்போ கூட சொன்னார், அந்த படத்தில் நீங்கள் ஒரு கேரக்டர் பண்ணணும்னு எங்கிட்ட சொன்னார். நான் சொன்ன நமக்கு இதெல்லாம் சரியாக வராதுங்க. அதுக்கு 10 மடங்கு அவர் வேலை செஞ்சார். நான் ஜென்ரலாகவே சொல்லுவேன், ஹரியனுடைய ஆரம்ப படத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் ப்ரொடியூசர் டைரக்டர் அவர், அதாவது ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும்னு சொல்லி படம் எடுக்கக்கூடிய குறிப்பிட்ட சில டைரக்டர் தான் இருந்துகிட்ருக்காங்க. நம்ம SVM சார், பி வாஸ் சார், ரவிக்குமார் சார், இந்த மாதிரி ப்ரொடியூசருங்க நல்லா இருக்கணும், அவங்க பணம் போடுறாங்க, அவங்க நல்லா இருக்கணும்னு எடுக்கக்கூடிய வரிசையில் நான் எப்போவுமே ஹரியை பற்றி சொல்லிகிட்டு இருப்பேன். அந்த மாதிரி ஏறத்தாழ 16 வருஷங்களாக தொடர்ந்து எல்லா படமே சூப்பர் ஹிட் படமாக தான் கொடுத்துட்ருக்காரு. ஒவ்வொரு படம் வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டருக்காகட்டும் தியேட்டருக்காரராகட்டும் ஒரு சந்தோஷமாக போகக்கூடிய அளவுக்கு செஞ்சிட்ருக்காரு. அதே மாதிரி தான் இப்போ இந்த படத்தினுடைய சாங்கெல்லாம் எல்லாருமே பார்த்தோம், அற்புதமாக இருக்குது. சாமிக்கு டிஸ்ட்ரிபியூட்டாக இருந்த சிபு இந்த படத்தினுடைய ப்ரொடியூசராக வர்றது எங்களுக்கெல்லாம் பெருமையாக இருக்குது. இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமையணும்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். இங்கே வரை இருந்திருக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்போ சாங்ஸ் எல்லாம் ஏற்கனவே இங்கே பார்த்தது எனக்கு சிபு ஏற்கனவே நேரடியாக ஆஃபீஸில் போட்டு காமிச்சிட்டாரு. அப்போவுமே அவருக்கு வாழ்த்து சொல்லிட்டேன், பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அப்புறம் சொல்ல தேவையில்லை, ஹரியண்ணனும் விக்ரம் சாரும் ஏற்கனவே பெரிய கிட்ட கொடுத்துருக்காங்க. அதே எதிர்பார்ப்பு, அதை விட எதிர்பார்ப்பு இப்போ அதிகமாக இருக்குது. ஹரியண்ணன் சொல்கிறோம்னா எல்லோரும் ப்ரொடியூசரை வதப்பாங்க. அண்ணன் ஹரியண்ணன் வந்து ஹீரோக்களை டெக்னீஷியனை வதப்பார், ஏன்னா வேலை வாங்குவார், அவ்வளோ தூரம் கஷ்டமாக கொடுத்து வேலை வைப்பார், ஏன்னா ப்ரொடியூசர் அப்போ தான் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு. அதனால தான் படமும் நல்லா வரும் அப்படின்னு. அது உழைப்புக்கு சொல்ல வேணா விக்ரம் சார் இருக்கார், அப்புறம் ஹீரோயின்ஸ் எல்லாம் இருக்காங்க. இன்றைக்கி இருக்கிறதுல இந்த காம்பினேஷன்ஸ் இருக்கிறதுலே இப்போதைக்கு டாப் லெவலில் இருக்கிற ஆளுங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும், வாழ்த்துக்கள். அரங்கில் இருக்கும் பெரியவர்களுக்கு மாலை வணக்கம். பிரபண்ணா, விக்ரமண்ணா, சூரிய பிரதர், அன்பண்ண, சுப்பிரமணிய அண்ணன், தலைவர், எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். ஹரிசாரோட 3 படம் பண்ணியிருக்கேன். ஸோ எவ்வளோ கம்ஃபர்ட்டாக ஒரு ப்ரொடியூசருக்கு இருப்பார், என்ன மாதிரி ஒரு மரியாதை ப்ரொடியூசருக்கு தருவாருங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ப்ளஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு டைரக்டர் ப்ரொடியூசர்ஸுக்கு. ப்ளஸ் 3 படமும் எப்போ ஆரம்பித்தது எப்போ முடிஞ்சதுங்கிறது ஒரு ப்ரொடியூசருக்கு அந்த கஷ்டம் தெரியாமல், அது ஆரம்பித்ததும் தெரியாது முடிஞ்சதும் தெரியாது, அந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்ட்டில் படம் பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர். எல்லாமே அவரே இழுத்து போட்டுட்டு ஒரு ப்ரொடியூசர் என்னென்ன கஷ்டங்கள் படணுமோ அதையும் சேர்த்து சுமந்துட்டு வந்து படத்தை முடிப்பார். ஸோ அதை அந்த டைமுக்குள்ளே முடிக்கிறது, அந்த விஷயங்கள்லாம் வந்து அவர்கிட்ட நிறைய கற்றுக்கணும். இந்த படமும் கண்டிப்பாக அந்த எஃபர்ட் தான் போட்டிருப்பார். ஏன்னா முதல் படத்தில் என்ன எஃபர்ட், ஒரு புது டைரக்டர் வர்றப்ப என்ன ஒரு இதோடு இருப்பாங்களோ அதே வேகத்தை தான் நான் கடைசியாக சிங்கம் 3 வரைக்கும் பார்த்தேன். இது அவருடைய உழைப்புக்கு மிகப்பெரிய ஹிட்டாக வரும். ப்ளஸ் விக்ரம் அண்ணன் எனக்கு சேது டைம்லேருந்து அண்ணன் பழக்கம். ஸோ சேதுல ஒரு கான்ட்ரிபியூஷன் என்னோடதும் இருக்குது பாலாசார் மூலிமா. ப்ளஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ரான்ச்சைசி சாமிங்கிறது, ஏன்னா கமர்ஷியல் அப்படின்னு யோசித்தா நம்மளுக்கு மிகப்பெரிய கமர்ஷியல் படங்கள், ரொம்ப ரோசித்த கமர்ஷியல் படங்கள் அப்படின்னு மைண்டில் நம்ம ஓட்டி பார்த்தோம்னா கண்டிப்பாக சாமியும் ஜெமினியும் டெஃபினட்டாக தில்லு 3 படமும் வந்து டெஃபினட்டாக அந்த டைமில் எங்களுக்கு காலேஜு ஸ்கூல் டைம் ஸ்கூல் பண்ண டைமில் அது ஒரு மிகப்பெரிய கமர்ஷியல் படங்கள். ஸோ அந்த இதில் ரொம்ப ரசித்த படம் வந்து சாமி, ஏன்னா சாங்ஸ் எல்லாம் சூப்பர் ஹிட்டு, எல்லாமே எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். ஸோ அந்த சாமி ஃப்ரான்ச்சைசி இவ்வளோ நாள் ஆக்சுவலாக இப்போவே ஒரு 3rd or 4th இருந்திருக்கணும், இப்போ 2nd part இப்போ வருது, ஏன்னா மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ப்ளஸ் எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், ஏன்னா விக்ரம் அண்ணா வந்து ஃபுல் மாஸ் கமர்ஷியல் ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ டெஃபினட்டாக இது வந்து அவருடைய ஃபேன்ஸுக்கும் கமர்ஷியல் சினிமா ஃபேன்ஸுக்கும் இது மிகப்பெரிய ட்ரீட்டாக இந்த படம் அமையும். ப்ளஸ் கீர்த்தி தானே சேர்ந்த கூட்டம் எங்களோட ஒர்க் பண்ணியிருக்காங்க, வெரி டெடிக்கேட்டட். ப்ளஸ் மகா தெலுங்கு படம் மகாநட்டி எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப, ஏன்னா ஒரு 2 weeks ஊரில் இல்லை, அந்த டைமில் திருப்பி வர்றப்ப
எல்லாம் கேட்கறது பார்த்தா அந்த படம் பார்க்கலன்னா ஏதோ பாவம் செஞ்ச மாதிரி எல்லாம் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லி, அதுக்கப்புறம் அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனோடு போய் பார்த்து கூட சர்ப்ரைஸ் கொடுத்துச்சு அவங்க பர்ஃபார்மன்ஸ். ஸோ ஐ விஷ் ஹர் குட் லக். பிரபுன்னா ஃபேமிலி மாதிரி, அண்ணா அசோசியேட் ஆனாவே அது வந்து ஒரு பெரிய ஜாலி அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டு. கண்டிப்பாக அதே சந்தோஷம் இந்த ஸ்பாட்லேயும் இருந்திருக்கும். ப்ளஸ் சூரி பிரதர், அண்ணாச்சி, ஜான் விஜய் பிரதர் எல்லாரும் இந்த படத்தில் இருக்காங்க. சூரி பிரதர் வந்து இப்போ தொடர்ந்து படங்கள் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டெஃபினட்டாக இதுவும் மிகப்பெரிய மைல் ஸ்டோனாக, கடைக்குட்டி சிங்கமில் பெருசாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு பிரதரோட காமெடி. இந்த படமும் டெஃபினட்டாக மிகப்பெரிய காம்பினேஷனாக ரிசரோட அமையும்னு தெரியும். ஐஸ்வர்யா ராஜேஷ், ஐ விஷ் ஹர் குட் லக். ப்ளஸ் இன்னைக்கு வில்லா நாயகன் டிஎஸ்பி ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட் எனக்கு, மோர் தென் மியூசிக் டைரக்டர் இதுன்னு விட. ஸோ ஐ விஷ் ஹிம் ஆல் த லக். ப்ளஸ் இந்த படம் விநியோகம் செய்கிற சுப்பிரமணிய அண்ணன் அன்பண்ண எல்லாத்துக்கும் இது மிகப்பெரிய லாபம் தரக்கூடிய படமாக, எப்பவும் போல அரிசார் படம் எப்படி பெரிய ஹிட் ஆகி பெரிய லாபம் தரக்கூடிய படமாக அமையுமோ அதே மாதிரி இந்த படமும் மிகப்பெரிய லாப படமாக அமைஞ்சு பிரதர் ஷிபு பிரதருக்கும் இது ரொம்ப சந்தோஷமான படமாகவும் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு இப்போ ரீசண்ட் எவ்ரி மந்த் ஒரு ரெண்டு சூப்பர் ஹிட் வந்துடுது. ஸோ இதே ட்ரெண்டு கண்டினியூ ஆகணும். அடுத்த மாதமும் பெரிய படங்கள் வருது, அதுக்கடுத்த மாதம் பெரிய படங்கள் வருது. ஸோ சாமி டூ அதே ட்ரெண்டை கண்டினியூ பண்ணி இது மிகப்பெரிய ஹிட்டாக ஷிபு சாருக்கும் நிறைய காசு பண்ணுறதுக்கான படமாகவும் இது அமையணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.